அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட் ஸ்டோன் 260 தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். இது யாரு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகு ரத்தினம் அப்படின்னு ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் கமெண்டிங் ப்ரோ. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 990,000 ரூபாய் வருது, சரிங்களா? ஸோ 1000 ரூபாய்க்கு இந்த ஸ்பீக்கர் ஒர்த்தா இல்லை கம்பேரிட்டிவாக இதை விட நல்ல ஸ்பீக்கர் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ, சரிங்களா? இந்த ஸ்பீக்கர் எப்படி யூஸ் பண்ணுறது ஏ டு செட் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் இந்த ஒரு ரிவ்யூவில் சொல்லிடுவேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து இப்போ ஆஃபரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரியல் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதை நான் ஆர்டர் பண்ணி 1 டேலேயே டெலிவர் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து 1 டேல வந்து இதை டெலிவர் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ வந்து ப்ரைம் யூஸ் பண்ணிங்கன்னா, சரிங்களா, ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து 1 டே டெலிவரி இருக்குது இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. உண்மையிலுமே சொல்கிறேன், கிராண்டாக பேக் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ வந்து 1000 ரூபாய் போடுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இதோட பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேஃபாக ரிசீவ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒருத்தரோட 4 நாள் சம்பளம் 3 நாள் சம்பளம்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து அவங்க இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒர்த்தாக இருக்கணும், சரிங்களா? அதுதான் இந்த ஒரு ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ வந்து இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். இல்லை பேக்கிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் கரெக்டாக பக்காவாக ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் காய்ஸ் அந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே இது வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண எந்த ஒரு ஸ்பீக்கர்லையுமே ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தோ இல்லை கவரோ நான் பார்த்தது இல்லை, சரிங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு ஸ்பீக்கரில் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி போட்லேயே நிறைய ஸ்பீக்கர்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், பட் அதில் இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு கவருமே கொடுக்கல. பட் இதுக்கு மட்டும் சேஃபாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ஒரு போட் 260 என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு தெரியல, பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ காய்ஸ் அப்படியே லைட்டாக இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு தான். ஸோ காய்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இருங்க நான் பார்க்குறேன். வாவ், பக்காவாக இருக்குங்க. இதோட பாக்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜென்யூனாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? பாக்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நல்ல கெட்டியாக இருக்குது பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, பக்கா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இது கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ், அதாவது வந்து மேக்ஸிமம் ரீட்டைலர் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கடையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 2500 ரூபாய் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஆன்லைனில் வெறும் 1000 ரூபாய்க்கே விற்குது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா எனக்கு கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு வந்து 1 இயருக்கு வாரண்டி இருக்குது. சப்போஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டேமேஜ் வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா என்ன நம்பி நீங்கள் வாங்க போகிறீங்க, இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா சப்போஸ் ஒரு 1000 ல் 1 மேபி மிஸ்டேக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அது உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட் வாரண்டி அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வாரண்டி லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாரண்டியில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து என்னென்னமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நான் வந்து உங்களுக்கு ஒர்த்தான ஒரு டிவைஸ் தான் உங்களுக்கு நான் ரிசீவ் பண்ணுறப்ப கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ வந்து ஓகே, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஏன் ப்ரோ 1000 ரூபாயில் நிறைய ஸ்பீக்கர் இருக்குது, ஏன் வந்து இதை சூஸ் பண்ணுறீங்க, போட் 260 ஏன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூனிக் டிசைன். இதோட அந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வேறு எந்த ஸ்பீக்கர்லையுமே கிடையாது. மேலே இருக்கக்கூடிய கவரில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஸ்பீக்கர்லையுமே அவைலபிளாக இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 6 கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 6 வேரியண்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ரெட் கலரில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ரெட் அண்ட் பிளாக் மிங்கிளாக இருக்கும்ல, ஸோ அதை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பேக்கிங்லாம் பக்கா, சரிங்களா? இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பேக் அந்த டேப்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ரிசீவ் பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க. ஸோ காய்ஸ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு தான். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஓகே, நான் இப்போ பார்க்குறேன். வாவ், நல்லா. எப்படின்னா இப்போ நான் போட்டில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ எடுத்தோடனே நிறைய மேலே கார்ட்ஸ் எல்லாம் வச்சு வைப்பாங்க. பட் வந்து இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. எடுத்தோடனே நீங்கள் ஸ்பீக்கரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்பீக்கரை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்பீக்கரை இப்போ நான் வெளியே ஓப்பன் பண்ணுறேன். இதை தாங்க நான் எதிர்பார்த்தேன்.
பக்காவா இருக்குது. இங்க பாருங்க 1000 ரூபாய்க்கு இது வந்து இதோட பில்ட் குவாலிட்டி அவ்வளோ ஒர்த்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஐபிஎக்ஸ் 5 தான் சொல்லியிருக்காங்க. பட் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், இது மேலே நீங்கள் மழை பெய்யுது அப்படின்னா இது தாங்கும். பட் வந்து நீங்கள் தண்ணி டப்பாலையோ இல்லை தண்ணிக்குள்ளே போடக்கூடாது சரிங்களா, வந்து இதை வந்து நல்லா முழுக வைக்கக்கூடாது. பட் வந்து தண்ணி இதுக்கு மேலே ஊற்றலாம் சரிங்களா, அந்த ஒரு மேட்டர் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் பக்காவாக இருக்குது. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இந்த ஒரு டிசைன் வந்து எந்த ஸ்பீக்கர்லையுமே அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஸ்பீக்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், உங்கள் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது ப்ரோ இது எப்படி ப்ரோ இது ஒர்த்தாக இருக்கா, ஒரு பில்ட் குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்காவாக இருக்குது. இதோட மேலே இந்த அவுட்டர் கோட்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது, ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது சரிங்களா, எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. அந்த ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரோ இருக்குது, நீங்கள் நம்ம வந்து என்னென்னலாம் இதில் இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு, ப்ளூடூத் ஆப்ஷன், ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ பென்ட்ரைவ் ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ வந்து இது வந்து ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ வந்து நம்ம நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டைமில் மெமரி கார்டு போட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்களா. ஸோ பென்ட்ரைவ் போட்டுட்டு இருக்கப்போ தண்ணி ஊற்றிச்சு அப்படின்னா இது அவுட் ஆயிரும், ஏன்னா தண்ணி உள்ளே போகுது இல்லை. ஸோ வந்து அதுக்கு தான் இந்த ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெமரி கார்டில் காப்பி பண்ணி இதில் சாங்கை ப்ளே பண்ணுறப்ப இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் இன்பில்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் பென்ட்ரைவ் ஆப்ஷன் கொடுக்கல. மேபி வேறு ஏதாச்சும் ஒரு டிவைஸ், அதாவது பாஸ் ஸ்பீக்கர் அதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பென்ட்ரைவ் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா வந்து அது பெருசாக இருக்குது டிவைஸ். ஸோ வந்து ப்ளே பண்ணுறதுக்கு அந்த பென்ட்ரைவ் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆப்ஷன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து இது ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் அவ்வளோதான் சரிங்களா. என்ன கேட்டால் மேபி ஆக்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம், பட் வந்து இதில் ஆக்ஸ் அவைலபிளாக இல்லை. ஸோ வந்து மெமரி கார்ட், ப்ளூடூத் சரிங்களா, ரெண்டு ஒரு விஷயம் தான் இருக்குது. இதோட ஹூக் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை ஏதாவது ஒரு இடத்துல லாக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு சாங் கேட்டிருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ராடு இல்லை அப்படின்னா மரத்துலேயே கூட நீங்கள் கரெக்டாக மாட்டிட்டு நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு போர்ட்டபிளான, அதாவது இந்த ஒரு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த ஒரு கிளிப் சரிங்களா. ஸோ கொடுத்துருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டி உண்மையுமே வேற லெவல். ஆனால் வந்து இது போர்ட் திரும்பாது சரிங்களா. நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதே சைடில் தான் இருக்கும், இந்த பக்கம் எந்த பக்கம் டேர்ன் ஆகாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை சார்ஜிங் பண்ணக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் 1A கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சார்ஜிங் தான் சரிங்களா, நார்மலாக இருக்கக்கூடிய சார்ஜர் தான். பட் வந்து இது டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி தான். பட் இது ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இது அடுத்த மாடல் விடுறப்ப பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைப் சி கொடுத்துருவாங்க. இப்போ எதனால் இதெல்லாம் போயிட்டுருக்குன்னா இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணியே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இருந்த டெக்னாலஜியில் இது பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே இது ஒர்த்து சரிங்களா. வெயிட் கனமாக இருக்குது, பேஸு ட்ரபுளு எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன். இது அடிச்சா தாங்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தாங்கும், அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. கீழே போட்டால் உடையிறது அந்த ஒரு எந்த மேட்டருமே இருக்காது. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% 95% பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் வால்யூம் மைக். ஏன்னா வந்து நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஸோ வந்து நம்ம பேசுறது அதை ரிசீவ் பண்ணும் சரிங்களா. நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யாராவது ஃப்ரெண்டுக்கு இது கால் பண்ணுறாங்கன்னா நம்ம ஆன் பண்ணி அதிலே வந்து மைக்கை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணும் சரிங்களா. ஸோ அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போயே உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சிடறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேஸ் லெவல், நம்ம பாட்டு கேட்குறப்ப எப்படி பேஸ் அடிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வால்யூம் எந்தளவுக்கு ஹியூஜாக இருக்க போகுது, ஏன்னா வந்து இது வெறும் 5 வாட் ஸ்பீக்கர் தான். பட் 5 வாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மஜாவாக இருக்கிற ஸ்பீக்கர்லாம் இருக்குது. ஸோ அது வந்து இந்த கேட்டகரியில் இருக்கா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு பிளாக் கலர் கவர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. போட்டில் எப்பயுமே குட்டி கேபிள் தான் கொடுப்பாங்க, பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கேபிளாகவே கொடுத்துருக்காங்க. இது அரௌண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் மேனுவல் டிஃபெக்ட் இல்லாமல் கம்பெனி சைட்லேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தந்துருவாங்க 1 வருஷத்துக்குள்ள சரிங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, இதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் போட்டிருக்காங்க சரிங்களா. இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அவங்களே சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ளூடூத் ரேஞ்ச், அதாவது இது நான் எவ்வளோ தூரத்துக்கு ப்ரோ பாட்டு கேட்டுகிட்டே எடுத்துகிட்டு போகலாம் ஃபோன் பேசிகிட்டே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இது அதாவது தடை இல்லாமல் ஒர்க் ஆகும். கண்டிப்பாக 20 மீட்டருக்கு சாதாரணமாக ஒர்க் ஆகும். பட் வந்து ஒரு ரூம் சைடு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 மீட்டருக்கு கண்டிப்பாக ஸ்டெக் ஆகாமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இதோட பிளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் சரிங்களா. 5 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். பட் வந்து நம்ம பிராண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு சரிங்களா. போட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பீக்கரு, பட் வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 5 மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். அதுவும் நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சிங்க அப்படின்னா 5 மணி நேரம், இல்லை 50% மெயின்டைன் பண்ணிங்கன்னா அப் டு 9 to 10 hours வரும் சரிங்களா. ஸோ வந்து பேட்டரி இருக்குது, பட் நீங்கள் ஒரு பவர் பேங்க் கையில் வச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும் இந்த ஒரு ஸ்பீக்கர். சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இது சார்ஜ் பண்ணும் சரிங்களா. ஏன்னா வந்து இது 2 வருஷத்துக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண ஒரு மாடல். ஸோ வந்து
இது கண்டிப்பாக டைம் எடுக்கும் சரிங்களா, சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுக்கும். அதாவது நீங்கள் கொடுக்கூடிய இன்புட் ஆம்பியர் பொறுத்திருக்கு. இதோட ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறதும் மேக்ஸிமம் எல்லாமே 5.0 தான் விட்றாங்க. ஸோ வந்து வெர்ஷன் எப்பயுமே அப்டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்பீக்கரை உங்கள் டிவைஸில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிவைஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மொபைல்லே உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட மொபைலில் வந்து இதை நான் பேர் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குது பேஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணி மஜா பண்ணிடலாமா. ஸோ வந்து இப்போ நான் ஆன் பண்ணுறேன் இந்த ஒரு டிவைஸை. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. பாஸ் பிளே, நெக்ஸ்ட், ப்ரீவியஸ், ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். பவர் ஆன், யூ பிளக்ட் இன் டு நிர்வாணான்னு சொல்லியிருக்கேன். ஸோ காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ வந்து ப்ளூ கலரில் அந்த ஒரு பேரிங் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ நான் என்னோட டிவைஸில் ப்ளூடூத் ஆன் பண்ணி இது எங்கே டிடெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ப்ரோ நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். 1000 ரூபாய்க்கு இதை விட நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் இருக்குது. பட் வந்து பிராண்ட், அதாவது பில்ட் குவாலிட்டி, இதை வந்து நீங்கள் கீழே போட்டால் உடையாது. பட் அதை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ வந்து இவங்க அந்த அவுட்டர் கேஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மணி சரிங்களா. ஸோ வந்து என்ன ப்ரோ இதை நம்ம 1000 ரூபா போட்டு வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தே, நம்பி வாங்கலாம் சரிங்களா. ஏன்னா வந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டேன் போன வாரம் ஃபுல்லாக போட்டு தட்டு தட்டுன்னு தட்டினேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ பேர் கொடுத்துருக்கேன். யூ நவ் கனெக்டட் த போட் ஸ்டோன் 360 அப்படின்னு சொல்லுது. ஸோ வந்து இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாமா சாங்ஸை. பேஸ் பக்காவாக இருக்குது, பட் வந்து சவுண்டு ரொம்ப லோவாக இருக்குது. சவுண்டு ஏன் லோவாக இருக்குன்னு தெரில, எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் சவுண்ட் வச்சுக்கலாம். பேஸ் வேற லெவலுங்க, ஸ்பீடாக இருக்குது, நல்லா ஹியூஜ் பேஸ் இருக்குது. பட்டாசு சூப்பர் மஜா. கைஸ் உள்ள என்ன ப்ரோ டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குதுன்னு கேட்காதுங்க, இது வந்து ஒரு ரீமேக் சாங் சரிங்களா. ஸோ வந்து அந்த ஒரு பீட் வந்து அதில் இன்பில்ட்டாக இருக்குது, பக்காவா இருக்கு கைஸ் போர்ட்டபிள் கண்டிப்பா. இதை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு வீட்லயே வந்து லவுடா கேட்கும் சரிங்களா, அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல பயங்கர லவுடா கேட்கும். பஸ்ல வச்சு கேட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 சீட் கவர் ஆகும் சரிங்களா, அதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து சவுண்டு பக்காவாக இருக்குது. பேஸ் வேற லெவல், பேஸை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, 100 out of 100. ஸோ வந்து பேஸ் வந்து வேற லெவல். இது வந்து நம்ம இப்போ சவுண்டுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். காய்ஸ் பேஸ்லாம் வேற லெவல், கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இருங்க நார்மலாக ஒரு சவுண்டை போடுறேன் சரிங்களா. நான் வந்து இது பேஸ் அதாவது ரீமேக் சாங்கில்ல, ஸோ வந்து அந்தளவுக்கு இதில் அந்த ஒரு சவுண்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சவுண்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து காப்பிரைட்டில் கிளைம் ஆகும். ஸோ வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சரிங்களா. ஸோ வந்து இதில் இன்பில்ட்டாகவே சவுண்டை வந்து டிக்ரீஸில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நான் ஒரு ரியல் சாங்கே ப்ளே பண்ணுறேன், சவுண்ட் ஃபுல்லாக வச்சு பார்க்கலாம். சவுண்டெல்லாம் பக்காவா 5 வாட் ஸ்பீக்கருக்கு ஒர்த்தாக கேட்குது சரிங்களா. சூப்பராக இருக்குங்க, சவுண்டு பக்காவாக இருக்கு. காய்ஸ் 5 வாட் ஸ்பீக்கருக்கு கண்டிப்பாக ஒர்த்து, இது வந்து 1000 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து சரிங்களா. ஏன்னா எனக்கு தெரியும், நான் வந்து இது வந்து இதோட எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 40th or 50th ஸ்பீக்கர் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ வந்து ஒவ்வொரு எப்படி சொல்கிறேன்னா 1000 ரூபாய்க்கு இத்தலூண்டு கொடுக்குறாங்களா ப்ரோ, இது வந்து எந்த விதத்தில் ப்ரோ ஒர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி, அதுதான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் அதை விட அதிகமாக இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் வாங்கலாம். பட் வந்து அதை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா பிளாஸ்டிக் உடஞ்சி போயிடும், முன்னாடி வந்து ஃபுல்லாகவே கிரில் தான் போட்டிருப்பாங்க, வளைஞ்சிரும் சரிங்களா. பட் இது நம்ம தலைமை அப்படி கிடையாது, வேற ரகம் சரிங்களா. ஸோ பக்காவாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பட்டன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், இங்கிருந்தே ப்ளே பண்ண முடியுதானே. ஸோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ வேர் இஸ் த ப்ளே பட்டன், ப்ளே பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கு பட்டன் கண்ட்ரோல்ஸ் இங்கிருந்தே ப்ளே பண்ண முடியும். இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கு, ப்ரீவியஸ் சாங்கு, அப்புறம் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை கால் பண்ண முடியும். இந்த ஒரு ரவுண்ட் பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா. ஸோ சார்ஜிங்க்கு வந்து என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் கிடைக்குது அப்படின்னு, ஏன்னா ஒரு சில டைம் வந்து ஒரு ஸ்பீக்கரை வந்து சார்ஜ் பண்ணிட்டே நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை சார்ஜிங் கனெக்ட் பண்ணுறேன்.
ஸோ சார்ஜிங் கனெக்ட் பண்ணியாச்சு. இதை கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்த ரெட் கலர் வந்து ப்ளூ கலரில் கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 2 மணி நேரம் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரத்தில் ஏறிடும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான் 2 மணி நேரம் சரிங்களா. ஸோ இந்த பேசிக்கான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இதில் என்ன ப்ரோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட டிசைன், இதோட பில்ட் குவாலிட்டி, இதோட பேஸ் சவுண்ட் எல்லாமே பக்காவாக எனக்கு பிடிச்சிருக்கு. மேபி அந்த ஆக்ஸ் பின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்திருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கால் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. ஏன்னா வந்து நம்ம கண்டிப்பாக ஃபோன் பேசுவோம். ஃபோன் பேசுகிறப்ப இது வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுதா, ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறத அந்த ஆடியோ டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துடலாம். மைக்கில் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ரிசீவ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறேன். ஹலோ பிரதீப்பே. ஹலோ. ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வாங்கினேன். ஓகே இப்போ பாரு, இப்போ எப்படி இருக்கு? ஓகேவா? தேங்க்யூ மச்சி. அதுதான் கேட்டேன்டா, அந்த ஒரு போட் ஸ்டோன் 160 இல்லை 260 அப்படின்னு ஒரு ஸ்பீக்கர் வாங்கினேன். ஸோ அதுக்கு தான் டெஸ்ட் பண்ண தான் கால் பண்ணேன். பக்காவாக இருக்கு, நோ ப்ராப்ளம். இது வந்து 999 ரூபா பக்காவாக இருக்கு. அந்த பில்ட் குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கு மச்சி. சரி நான் உனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாரு. ஆ சரி மச்சி, இதான் வீடியோ முடிச்சுட்டு அனுப்பிச்சுட்றேன். ஆ சரி மச்சி, வச்சிட்றேன். ஓகே மச்சி. ஸோ கைஸ் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களால் வந்து அந்த காலை வந்து கட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சு உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிச்சிட்டேன். பக்காவாக இருக்கு, நோ ப்ராப்ளம். கால் ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பர். ஸோ வந்து 1000 ரூபாய்க்கு ஒர்த்து அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து. 1000 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா பட்டுன்னு பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. லிங்க் வந்து நான் அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் டாப் டு பாட்டம் எல்லாமே புட்டு புட்டு ரிவ்யூ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ப்ரோ இல்லை ப்ரோ, நீங்கள் ஒரு விஷயம் மறந்துட்டீங்க, அந்த விஷயத்த சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் அந்த கேள்வி என்ன அப்படின்னு போடுங்க. நான் வந்து இந்த ஸ்பீக்கர் ஓரியன்டாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இதை வச்சு கம்பேரிட்டிவாக என்னென்ன ப்ரோ ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் அவைலபிளாக இருக்குது, மிவி அவைலபிளாக இருக்குது. பட் என்ன கேட்டால் என்னென்னா அந்த ரெண்டுமே பிளாஸ்டிக்கு, இது வந்து ரப்பர் சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிறீங்க, தரையில் வச்சு தேய்க்கிறோம். ஸோ வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் சரிங்களா. அதுக்கு தான் இந்த ஸ்பீக்கர் நான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறேன். இது வந்து போர்ட்டபுளாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது ஓகேங்களா. போட்னா ஒரு கெத்து, அது ஓப்பனாக நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.